ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி நெயில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம், மாவிலை தோரணம் நெயில் ஆர்ட். ஸோ இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஸ் போர்ட் டார்க் க்ரீன் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர், அண்ட் தென் கோல்டன் ஷிம்மர். இது வந்து கிளிட்டர் நெயில் பாலிஷ் தான், பட் ஆனால் இன்னும் மைன்யூட்டாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ கோல்டன் ஷிம்மர் நெயில் பாலிஷ். அதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலர், எலை பச்சை கலர்னு சொல்லுவோம்ல அது, அண்ட் தென் ரெட் கலர் ஹோலோகிராஃபிக் நெயில் பாலிஷ் டாப் கோட். ஸோ நான் ஏற்கனவே வந்து பேஸ் கோட் கொடுத்துட்டேன். இந்த பேஸ் கலராக வந்து அந்த கோல்டர் ஷிம்மர் தான் நான் வந்து ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன். இதுதான் அந்த ஃபினிஷ்டு பேஸ் கலர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாவிலை வந்து வரைய போகிறேன். ஸோ மேங்கோ லீஃபை வந்து இதில் வரைய போகிறேன். உங்களுக்கு இந்த லீஃப் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதாவது வந்து ஆரம்பத்தில் மேலே இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் ப்ராடாக தடிச்சிருக்கும், அப்படியே கீழே வர வர வந்து கொஞ்சம் ஒல்லியாக ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் தாராளமாக இந்த லீஃபை வந்து நீங்கள் வரையலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஃபஸ்ட் இந்த லீஃப் அதோட அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து இதே க்ரீன் கலரை வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த நரம்புக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், நடுவில் ஒரு நரம்பு வரும், ஈக்குவலாக வந்து சைட்ஸ்லேயும் வரும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட் க்ரீன் கலர் தான் கொடுப்பேன். இந்த க்ரீனில் நீங்கள் லைட் க்ரீன் அந்த இலை பச்சை கலர்னு சொல்லுவோம்ல அந்த க்ரீன் கொடுத்தீங்கன்னா வந்து தெரியாது. ஸோ ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து அந்த நரம்பு வரைஞ்சிட்டு அந்த ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் மேலே நீங்கள் லைட் க்ரீன் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நெயில் ஆர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபைனலாக நம்ம இந்த கயிறுக்கு வந்து நான் சாண்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கயிறு வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து காம்பு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் வந்து கொடுத்துட்ருக்கேன். அப்போ அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து கயிறு வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கயிறு வந்து சணல் கையில் வரையலாம், இல்லை ஒயிட் கலர் கூட கொடுக்கலாம். ஸோனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு சொல்லி சாண்டல் கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து காம்பு வரைஞ்சிக்கலாம் மேலே. ஸோ நீங்கள் தோரணம் வந்து அப்படியே கூட கட்டலாம், இல்லை நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டுவாங்க. ஸோ நான் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிருக்கிற மாதிரி தான் வந்து இந்த நெயில் ஆர்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு எல்லோ கலர் டாட்டும் அதுக்குள்ளே வந்து ரெட் கலர் ஹோலோகிராஃபிக் நெயில் பாலிஷும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தோரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் தோரணமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ தோரணம் வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபினிஷ்டு நெயில் ஆர்ட். இது எல்லாமே கிளிட்டராக இருக்குங்காட்டி கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்குது. தோரணம் வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே வீட்டில் கட்டலாம். நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்காகன்ட்டு இல்லை, உங்களுக்கு மாவில் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இதை மாற்றிட்டே வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you. வேற ஒரு நெயில் ஆர்ட்ல, நவராத்திரி ஸ்பெஷல் நெயில் ஆர்ட்ல பார்க்கலாம். Thank you.